வணக்கம்ங்க, நான் சிவராம்ங்க, ஒத்தக்கால் மண்டபம்ங்க. நம்ம பார்த்தீங்கன்னா காங்கேய மாடு ஒரு நாலு மாடு வச்சுருக்கோம்ங்க. அப்புறம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியுங்க, நம்ம ரெண்டு ஷோவில் வந்து ஜட்ஜாக இருந்திருக்கோம்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காங்கேய மாடு வச்சுக்கிறதுனால மக்களுக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த செய்திங்க. இது என்ன பிரயோஜனம் பார்த்தீங்கன்னா, காங்கேய மாட்டுடைய பால் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க. காங்கேய மாட்டு பாலில் இப்போ காங்கேய மாடு வந்து எந்த அளவுக்கு பால் குடிக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து அந்த ட்ராபிக்கல் வெதருக்கு வந்து சூட் ஆகிக்குங்க. இப்போ நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய வந்து காங்கேய மாடு வந்து காங்கேய மாட்டுடைய பால் வந்து நம்ம ஏரியாவில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப சத்துண பால்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் காங்கேய மாடுங்கிறதே பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் ஒரு ஸ்டால் ஃபெட்டுங்க. நம்ம வந்து இப்போ கடித்தாரில் கட்டி வச்சு தீவனம் வச்சு வச்சுருக்க காங்கேய மாட்டுக்குமே இயற்கையாக மேயறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. இப்போ இயற்கையாக மேய்ஞ்சிட்டு வந்து அந்த பாலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்துங்க நம்ம ஏரியாவில் வரக்கூடிய பில்லுலேருந்து வரக்கூடிய சத்துக்கள் வந்து நம்மளுக்கு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து மேய்ச்சல் முறையில் தான் காங்கேய மாடு வச்சுருக்கோம்ங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா திருவம் மாடும்பாங்க, மான் கொம்புன்னு சொல்லுவாங்க இந்த மாட்டை. இந்த மாடு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஒரு விதமான ஃபேசினேட்டிங் மாடுங்க. நிறையா பேத்துக்கு வந்து இந்த மாடு இந்த டைப் மாடு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நிறையா பசங்க பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கொம்பில் மாடு வேணும்னு நினைப்பாங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப நல்ல மாடுங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 ஈத்து ஆச்சுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இதே வந்து இந்த 9 ஈத்து வந்து ஒரு ஃப்ரீசினோ ஜெர்சியோ அந்த மாதிரி கலப்பின மாடுகள் வந்து நம்மகிட்ட இருந்ததுன்னா இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காதுங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ஒரு 9 ஈத்துக்கு வச்சிருக்கலாமுங்க, 9 ஈத்து கிடாதுங்க. பார்த்தீங்கன்னா அதோடைய பல் எல்லாமே நல்லா இருக்குங்க. பல் பார்த்தீங்கன்னா இந்த காங்கேயம் ப்ரீடுன்னு சொல்லி புக் ஒன்று வந்துருக்குதுங்க. அந்த புக்கு நான் படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிதுங்க. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்றைக்கி நாய்க குதிரைக அதுக்கு எவ்வளோ இதாக வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன்லாம் போட்டு மாடு இப்படி இருக்கு, நாய் இப்படி இருக்கணும், குதிரை இப்படி இருக்கும்னு சொல்கிறாங்களோ அந்தளவுக்கு வந்து 1870s அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அதுக்கு என்னோட ஞாபகம் கரெக்டாக இருந்தால் வந்து பட்டாபிராமன் சொல்லிட்டு ஒரு டாக்டர், பழைய டாக்டர், அவர் தான் அதுக்கு ப்ரிஃபேஸ் எழுதியிருந்தாருங்க. எனக்கு அந்த புக்கு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிதுங்க. அந்த புக்கு படித்ததுக்கப்புறம் வந்து காங்கேய மாட்டுக்கான நுணுக்கங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சிதுங்க. அதுக்கு வந்து அந்த புக்கு எழுதினவங்களுக்கு வந்து நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கோங்க. அப்படி வந்து நிறையா வந்து காங்கேய மாடு சார்ந்த விஷயங்கள் நிறைய இருந்ததுங்க. இருந்தது எல்லாமே வெளிவராமல் மறைஞ்சிருச்சுங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இனி வரணுங்கிறக்காக தான் இந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் பண்ணி இவங்க மாதிரி பசங்க வந்து பண்ணக்கூடிய டாக்குமெண்டேஷன் வந்து இனி ஃப்யூச்சரில் வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து உதவுங்கிற நம்பிக்கை வந்து கண்டிப்பாக கொண்டு வரணுங்க. இது என்ன ஆகணும்னாங்கன்னா இப்போ சுழின்னு ஒன்று சொல்கிறோம்ங்க. சுழிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மாட்டுக்கு வந்து நல்ல சுழிகள் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறோம்ங்க. இப்போ பார்த்திங்கன்னா ராஜ சுழின்னு சொல்லிட்டு இங்கே நெத்திராசன் இங்கே இருக்குங்க. அதே பார்த்திங்கன்னா இங்கே வந்து புடனி ராசன் சொல்லுவோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முதுகு ராசன் சொல்லுவோங்க. இது முதுகு ராசு சொல்லுவீங்க. இது மூணுமே ரொம்ப நல்ல சொல்லுவீங்க. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாட சொல்லின்னு சொல்லுவோங்க. அது கழிப்பு அது ஆகாதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாழாங்கொட்டை சொல்லிம்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சந்தில் இது வந்து பறவை சொல்லின்னு சொல்லுவோங்க. இது ரொம்ப நல்லதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுல இது ஒரு சைடு இருந்தால் லட்சுமி சொல்லுவீங்க, ரெண்டு சைடு இருந்தால் தாமணி சொல்லின்னு சொல்லுவோங்க. அது ரொம்ப நல்லதுங்க. இப்படி நல்ல சுழி இருக்கக்கூடிய மாட்டுகளை வளர்த்துறது வந்து உண்மையிலேயே விவசாயிக்கு வந்து ரொம்ப உகந்ததுங்க. அதுக்காக கெட்ட சுழி இருக்கிறத வளர்த்தக்கூடாதுன்னா கிடையாதுங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி பார்த்தீங்கன்னா ரொம்ப வயதானவருங்க. அந்த ஐயன் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு மாடு, செவள மாடு இருக்குதுங்க. அந்த ஐயன் வந்து அந்த மாடு வந்து பாட சுழிங்க. இப்போ நிறைய நாமளே விவசாயம் நினைப்போம்னா சுழி மோசமாக இருந்தால் அந்த மாட்டை வச்சுக்கூடாதுன்னு போங்க. ஆனால் அந்த ஐயங்கிட்ட நான் ஒரு நாள் பேசலைங்க. அந்த ஐயன் சொல்கிறாங்க எங்கள் ரெண்டு மாடு இருக்குதுங்கன்னு. ரெண்டுமே சுழி மோசமான மாடு தான். நம்ம ஒரு தோட்டம் பார்த்திங்கன்னா கொண்டை யூசியன்னு சொல்லுவாங்க அவங்க. பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் சின்னதாராவத்து பக்கத்தில் அந்த ஐயன் தோட்டம்ங்க. ரொம்ப வயதானவ பயங்கரமான நோட்டக்காரங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த ஐயன். அந்த ஐயன் பார்த்தீங்கன்னா பாட சுழியோட செவள மாடு வச்சிருக்காருங்க. அந்த மாடு 9 ஈத்தாச்சுங்க. 9 ஈத்தில் ஒரு ஈத்தும் கூட சுழி கேடான சொன்னதையும் நம்ம என்னத்தை கேட்டாலும் உடனே வந்து ஆனால் பிரச்சனையில் பண்ணிக்கலாமுங்க அப்படிம்பாருங்க. அவ்வளவு சிறந்த ஒரு மனிதனுங்க. ஒரு விவசாயியை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு இவங்க இவ்வளோ பெரிய நிர்வாகத்தில் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறது வந்து உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம்ங்க. விவசாயிகள் சார்பில் வந்து நான் சக்தி காலேஜுக்குமே சீலன் அண்ணாவுக்கு பர்சனலாகவும் நன்றி கடன்பட்டிருக்கோங்க. நன்றி, வணக்கம்ங்க.